தினமும் நம்ம வீட்டில் காலையில் மாலையில் அப்படின்னு விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடும். இது வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். இது மகா பெரிவா அறிவுறுத்தின ஒரு ஸ்லோகம். நம்ம தினமும் காலையில் மாலையில் அப்படின்னு இறைவனுக்கு விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் விளக்கேற்றுவோம். அந்த ஒரு வேண்டுதல் நம்மளுக்கு கூடிய சீக்கிரமே முழுமையாக நிறைவேறுவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம். நீங்கள் விளக்கேற்றுவதற்கான பலன் உங்களை முழுமையாக வந்து சேரும். காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றும் பொழுது என்ன மாதிரி மந்திரத்தை நம்ம சொல்லணும், காலை பொழுதில் விளக்க எந்த நேரத்தில் எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்திற்காக இந்த ஒரு விளக்கேற்றினீங்களோ அந்த ஒரு காரியம் உங்களுக்கு விரைவாக நிறைவேறும். மனதில் எந்த காரியம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது தடையின்றி நடக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே விளக்கேற்றலாம். அந்த டைமில் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய ஆசைகளோ என்ன காரியத்திற்காக நீங்கள் விளக்கேற்றினீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமே நடக்கும். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. இதுதான் அந்த ஸ்லோகம். இதை வாய்விட்டு சொன்னாலும் சரி இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலும் சரி கட்டாயமாக நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் ஏற்றணும். இந்த ஸ்லோகம் மட்டும் சொல்கிறது மட்டும் பார்த்தாமல் இதை சொல்லும்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளே என்னுடைய குடும்பம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நல்ல படிப்பும் நல்ல அறிவும் நல்ல சம்பாத்தியமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கப்பெற்று பல ஆண்டு காலம் வாழ வேணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக்கணும். தினமும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அந்த ஒரு நாளில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரீகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.